அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, பேரூராட்சியில் பராமரிக்கக்கூடிய என்னென்ன, அது குறித்த விரிவான தகவல் தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன என்ற கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட காணொலிகள், பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட காணொலிகள், அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராமசபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. தொடர்ந்து பல நண்பர்கள் வந்து பேரூராட்சி சம்பந்தப்பட்ட காணொலிகள் பதிவிடுங்கன்னு சொன்னதுனால இன்று பேரூராட்சி சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி பார்க்க இருக்கிறோம். என்னோடய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனத்துக்குள்ளே போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பயன்படுத்திக்கிடுங்க. பேரூராட்சிகளில் பிணைப்படும் பதிவேடுகள், ஒன்று வந்து வருகை பதிவேடு, ரெண்டு டே புக், நாலு எடும்பாங்க, மூன்று பேரேடு ஜேர்னல் லெச்சர், நாலு முன்பண பதிவேடு அட்வான்ஸ் ரிஜிஸ்டர், ஐந்து வைப்பு பதிவேடு டெபாசிட் ரிஜிஸ்டர், ஆறு இருப்பு பதிவேடு ஸ்டாக் ரிஜிஸ்டர் அல்லது ரேஸ்ட் ஸ்டோர் லெஜர், அது தெருவிளக்கு சம்பந்தப்பட்டது, ஏழு குடிநீர் உதிரி பாகங்கள் இருப்பு பதிவேடு, எட்டு பொது சுகாதார பொருட்கள் இருப்பு பதிவேடு, ஒன்பது இருப்பு பதிவேடு வேலைகள் ப்ரேஸ் ஸ்டோர் லெஜர் ஃபார் ஸ்டீல், சிமெண்ட், இட்மின் எக்ஸெட்ரா, பத்து ஒப்பந்தக்காரர்கள் பதிவேடு, பதினொன்று சொத்து வரி நிர்ணய பதிவேடு, பன்னிரெண்டு சொத்து வரி கேட்பு பதிவேடு நடப்பு மற்றும் நிலுவை, பதிமூணு தொழில் வரி கேட்பு பதிவேடு மற்றும் நடப்பு மற்றும் நிலுவை, பதினாலு குடிநீர் கட்டணம் கேட்பு பதிவேடு மற்றும் நடப்பு மற்றும் நிலுவை, பதினைந்து பல்வகை வரவுகள் கேட்பு பதிவேடு MDR, பதினாறு வரி மறு நிர்ணய மனு பதிவேடு ரிவிஷன் பெட்டிஷன் ரிஜிஸ்டர், பதினேழு கட்டிட உரிமம் வழங்கும் பதிவேடு, பதினெட்டு மனை பிரிவு பதிவேடு ரிஜிஸ்டர் ஆஃப் லேஅவுட், பத்தொம்பது காலி மனை வரி கேட்பு பதிவேடு, இருபது தீர்மான புத்தகம், இருபத்தொன்று பிறப்பு இறப்பு சான்று வழங்கும் பதிவேடு, இருபத்தி ரெண்டு பண மதிப்பு படிவங்கள் பதிவேடு மணி வேல்யூ ஃபார்ம்ஸ் ரிஜிஸ்டர், இருபத்தி மூணு திட்ட பேரேடு. இவ்வளோ ஆவணங்கள் பேரூராட்சிகளை பராமரித்து வர்றாங்க. 2G கீழே இதில் உங்களுக்கு எந்தெந்த ஆவணங்கள் ஆய்வு பண்ண விருப்பப்படுறீங்களோ அதை குறிப்பிட்டு ஆய்வு பண்ணுங்கள். எல்லா ஆவணங்களும் ஆய்வு பண்ணுன்னு சொல்லிவிட்டால் நிறையா இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆய்வு பண்ண விரும்புகிறீங்கன்னா இதில் எந்தெந்த ஆவணங்கள் உங்களுக்கு ஆய்வு பண்ண தோணுதோ, ஆய்வு பண்ணலாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதை குறிப்பிட்டு ஆய்வு பண்ணுங்கள். இல்லை எந்தெந்த ஆவணங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட் டு எந்த டேட்டு வரைக்கும் ஆவணங்கள் தேவைப்படுதோ அதை தெளிவாக குறிப்பிட்டு அந்த ஆவணங்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேளுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.